ஹே மச்சீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருமே வந்து சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கு வந்து ஒரு குளக்கரை சைட்டுக்கு தான் வந்திருக்கேன். இந்த குளம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது. இந்த குளத்தை வந்து வன்னெரி குளம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், இங்கே வந்து நிறைய பேர் வருவாங்க. இப்போ கொரோனா பிரச்சனையால் தான் வந்து இங்கே வந்து இப்போ பெருசாண்டு யாருமே வரதில்லை. மற்றது ரோட்டுமே கொஞ்சம் சரியில்லை. இப்போ நான் வர்ற வழியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டு வேலை நடந்துகிட்ருக்குது. அந்த ரோட்டும் வந்து நீட்டாகிட்டு தானே இங்கே வந்து இப்போ நிறைய பேர் வருவாங்க. இந்த குளத்தோட வியூவை பாருங்க மேம், சும்மா வேற லெவல்ல இருக்குதுல்ல. நீங்களும் வன்னெரி குளம் வரணும்னு பார்த்தீங்கன்னா முருவண்டி ரோட்டால நேரம் வந்தீங்கன்னா அம்பலபெருமாள் சந்தியில் அக்கறையன் மன்னனோட சிலை இருக்கும். அப்படியே அந்த சிலையில இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் மேற்கு பக்கமா போனீங்கன்னா வன்னெரி குளத்துக்கு வந்துடலாம். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து அந்த ரோட்டுக்கு காப்பெட் போட்டிருக்காங்க. நாங்க வார வழியிலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரோட்டு வேலை நடந்துருந்துச்சு. ரோட்டும் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு படு மோசமா தாங்க இருக்குது. அப்படியே அந்த ரோட்டால் நீங்கள் நேராக வந்துட்டு இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்கும். அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு முதியோர் இல்லம் ஒன்று இருக்கும். அந்த முதியோர் இல்லம் வந்து பார்த்தீங்கன்னா செம நீட்டாக க்ளீனாக இருக்கும். அப்படியே நீங்கள் முதியோர் இல்லத்திலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் வந்தீங்கன்னா இந்த குளத்துக்கு வந்துடலாம் காய்ஸ். இந்த வன்னெரி குளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து கூட வந்து நிறைய பறவைகள் இங்கே வரும். இந்த பறவைகள் எல்லாம் வந்து நிறைய தூரம் பறந்து வந்து தங்களோட இனப்பெருக்கத்துக்காண்டி வந்து இந்த குளத்தடிக்கு வரும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருசான இந்த பறவைகளும் மேலே இப்போ அந்த சீசன் இல்லை. அந்த சீசனுக்கு தான் வந்து இங்கே நிறைய பறவைகள் வரும். இப்போ வந்து அடுத்தவங்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த குளத்தோட துருசு அடிக்கு தாங்க போகிறோம். அந்த துருசு வந்து வேறு லெவலில் இருக்கும். வாங்க போய் பார்க்க. இந்த குளத்துக்கு மேலே வந்து பச்சையாக வந்து படர்ந்து இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளவுமே வந்து புல்லு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து தண்ணிக்கு மேலவே அந்த புல் வந்து படர்ந்து இருக்கும். இதை வந்து நாங்கள் நிலமன் நெச்சிட்டு அந்த இடத்துக்கு போனோம்னா கீழே அப்படியே தண்ணிக்குள்ளே போக வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா இதான் வந்து வன்னெரி குளத்தோட கலிங்கி பாயிற இடம். இந்த கலிங்கி கட்டில் வந்து இப்போதான் வந்து டெண்டு முதலாக படுத்து கிடந்துட்டு நான் வந்தோன்னே தண்ணிக்குள்ளே போகுது. நீங்கள் யாருமே வன்னெரி குளத்துக்கு வந்துட்டீங்கன்னா இடத்தடிக்கு வந்து பார்த்துட்டு மட்டும் போங்க. அதில் இறங்கி நடக்கிறதெல்லாம் செம்மையாக தான் இருக்கும். ஆனால் என்னது நடந்தீங்கன்னா முதலிட வாய்க்குள்ளே அனாவசியமாக போக வேண்டியதாயிரும். அதால் இந்த குளத்தடிக்கு வந்தீங்கன்னா யாருமே வந்து அந்த கட்டால் வந்து நடக்காதீங்க. அதில் முதலாக இருக்குது. இந்த குளத்துக்கு வந்து நிறைய முதலாக இருக்குது. அதால் வந்து யாருமே வந்து அவடத்தடிக்கு போகாதீங்க. ஆனால் இந்த வியூவை பாருங்க, சும்மா வேற லெவலில் தாரும் மாறா இதுக்கு காய்ஸ். இந்த குளத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அல்லிப்பூ பூத்திருக்குது. ஆனால் இந்த குளம் தாமரை குளம் இல்லை, நிறைய அள்ளி தான் நிற்கிது. இது வந்து பார்த்தீங்கன்னா குளத்துக்கு போக முதலே வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அப்படி இங்கேயால் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து குளத்து பண்டு. இப்படியே உங்களுக்கு வந்து இடத்துல வரைய செம்மையாக தண்ணி விடாச்சு தானே. இதில் ஒரு குடிதண்ணு கிணறு ஒன்று இருக்குது. பரவாயில்லப்பா, தண்ணி நிறைய தான் இருக்குது.